அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம போனஸ் இதை வந்து பார்ப்போம். நசாரா டெக்னாலஜிஸ் வந்து போனஸ் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றிய விவரங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். நசாரா டெக்னாலஜிஸ் வந்து 8/12/1999 வந்து நிறுவப்பட்டது. இது மும்பை மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து இருக்குது. நசாரா டெக்னாலஜிஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்தியாவை அடிப்படையாக கொண்ட ஒரு லீடிங் பன்முகப்படுத்தப்பட்ட டைவர்சிஃபைட் கேமிங் மற்றும் ஸ்போர்ட்ஸ் மீடியா தளமாகும். இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் வட அமெரிக்கா போன்ற வளர்ந்து வரும் உலகளாவிய சந்தைகளில் கேமிங் ஸ்போர்ட்ஸ் மற்றும் கேமிபைட் ஆரம்ப கற்றல் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் சலுகைகளை வழங்கி வருகிறது. கேமிபைட் ஏர்லி லேர்னிங்கில் கிடோப்பியா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ஆப் ஆகும். இபோர்ட்ஸ் நோட்வின் கேமிங் தெற்காசியாவின் முன்னணி ஸ்போர்ட்ஸ் நிறுவனமாகும். கேம்ஸில் வந்து கிட்ஸ் சென்ட்ரிக் கேம்ஸ், இதில் வந்து சோட்டாபீம் கேம்ஸுகளை வந்து உருவாக்கி வருகிறது இந்த நசாரா டெக்னாலஜிஸ். நசாரா டெக்னாலஜிஸ் வந்து 2021 தான் ஐபிஓ வந்து வெளியிட்டது. இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆனது வந்து 17/3/2021, க்ளோஸ் ஆனது வந்து 19/3/2021. அப்போது ஐபிஓ ப்ரைஸ் வந்து அவங்க 1100 to 1101 ஆக வந்து நிர்ணயம் பண்ணாங்க. இஸ்யூ சைஸ் வந்து 582.91 கோடிக்கு வந்து வெளியிட்டாங்க ஐபிஓ. அதாவது 52,94,392 ஷேர்ஸ் வந்து வெளியிட்டாங்க. பிஎஸ்சி என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆச்சு. புக் பில்டு ஐபிஓ தான். லிஸ்டிங் டேட்டு வந்து 30/3/2021, அதாவது 2021 மார்ச் மாதம் 30ஆம் தேதியாக வந்து லிஸ்ட் ஆனது. அந்த லிஸ்ட் ஆன அன்னைக்கு வந்து இந்த நசாரா டெக்னாலஜிஸோட ப்ரைஸ்லாம் வந்து எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்து ஐபிஓ ப்ரைஸ் வந்து 1101, ஓப்பன் ஆனது வந்து 1971, பிஎஸ்சியில் வந்து 1971 ஓப்பன் ஆனது, என்எஸ்சியில் வந்து 1990 அப்படின்னு ஓப்பன் ஆனது. லோ வந்து 1576.80 பிஎஸ்சியில், ஹை வந்து 2026.90, ஹை வந்து 2026.90 வந்து ஹை போச்சு. இது வந்து நசாரா டெக்னாலஜிஸோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 700 ரூபா இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 1100, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 700, ஓப்பன் ஆனது வந்து 1971 பிஎஸ்சியில். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 3531 கோடியாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 12/5/2022 அன்று 1076 ரூபாயில் வந்து இருக்குது. ஹை வந்து இது 3356 வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 1053 இருக்குது. பிஇ வந்து 131, புக் வேல்யூ வந்து 209, ஆர்ஓசி வந்து 2.82%, ஆர்ஓஇ வந்து 1.55%, பேஸ் வேல்யூ வந்து 4. கடந்த அக்டோபர் மாதம் 2021 11ஆம் தேதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா 3202 ரூபா 25 பைசாவாக இருந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அக்டோபர் 11ஆம் தேதிக்கு பிறகு ப்ரைஸ் வந்து இறங்க ஆரம்பித்து இன்று 12/2022 வரை இறங்கி கொண்டே தான் இருக்குது. தற்போது ஐபிஓ ப்ரைஸை விட குறைவாக உள்ளது. இன்றைக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தா 1076. ஐபிஓ வந்து ப்ரைஸ் வந்து 1101 வந்து இருந்துச்சு. ஐபிஓ ப்ரைஸை விட இன்றைக்கி விலை வந்து குறைஞ்சிருச்சு அந்த ஷேரில் வந்து. இதன் நெட் ப்ராஃபிட் இபிஎஸ் எல்லாம் வந்து அதிகரித்து வருகிறது. 1 இயர் ரிட்டர்ன் வந்து -33 தான் வந்து இருக்குது. ரிசர்வ் வந்து 674 கோடியாக வந்து இருக்குது. கடன் வந்து 4 கோடி, தற்போது வந்து கொஞ்சம் கடன் அதிகரித்து உள்ளது. டெப்ரடைஸ் வந்து 54, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 19.32% தான். இது ஒரு வீக் பாயிண்ட்டாக இருக்குது. எஃப்ஐஐ வந்து 10.35% வச்சுருக்காங்க. டிஐஐ வந்து 3.89% இருக்குது. பப்ளிக்கு வந்து 66.44% இருக்குது. இவங்க வந்து போனஸ் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. 13ஆம் தேதி வந்து, மே 13ஆம் தேதி போனஸ்
பற்றிய விவரங்கள் வந்து வெளியிட இருக்கிறாங்க. அது பற்றிய விவரங்கள் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த தகவல் வந்து பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.